الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பதிவில் நாம் லொஹா தொழுகையை பற்றி தெளிவாக பார்ப்போம். ஆச்சரியமான ஒரு தொழுகை சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் எமது மரணம் வரை இந்த தொழுகையை நசீபாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, லொஹா தொழுகை என்றால் என்ன, அதை எப்பொழுது தொழ வேண்டும், இதை தொழுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலிப்பு நன்மைகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து தொழுது வந்திருக்கிறார்கள். இதனுடைய நன்மைகளை கூறி சஹாபாக்களையும் தொழ வைத்திருக்கிறார்கள். பல சிறப்புகள் ஹதீஸ்களில் வந்திருக்கின்றன. என்ன காரணம்? இந்த உம்மத்தினர் அனைவரும் இந்த தொழுகையை தொழ வேண்டும் என்பதற்காக. ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த தொழுகையை தொழ வேண்டும். அல்லாஹ் பல விதமான பிரச்சனைக்குரிய தீர்வை இந்த தொழுகையில் வைத்திருக்கிறான். முதலில் கண்ணியமானவர்களே, இந்த தொழுகை எப்பொழுது தொழ வேண்டும் என்று பார்த்தால், நான்கு மதுஹபுகளுடைய இமாம் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை, இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலை, இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலை, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலை, நான்கு மதுஹபுகளுடைய இமாம்களின் ஏகோபித்த கருத்து என்ன? இந்த தொழுகையுடைய நேரம் சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டியுடைய அளவுக்கு வந்ததிலிருந்து சூரியன் உச்சத்தை அடைவதற்கு சற்று நேரம் வரை இந்த தொழுகையை தொழ முடியும். ஆனால் சிறந்த நேரம் சூரியன் உயர்ந்து அதனுடைய உஷ்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் தொழுவது தான் முஸ்தஹப் என்று நான்கு மதுஹபுகளுடைய இமாம்களும் கூறுகிறார்கள். லொஹா என்றாலே தமிழில் கருத்து முற்பகல். முற்பகல் நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை தான் இந்த லொஹாவுடைய தொழுகை. இந்த தொழுகையுடைய சிறப்பை பற்றி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்னு மாஜாவுடைய ரிவாயத் வருகிறது. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹாஃபத அலா ஷஃபஅத்தி லுஹா ஊஃபிரத் லஹு ஜுனூபுஹு வ இன் காலத் மித்ல ஜபதில் பஹர். எவர் லுஹா தொழுகையை நிரந்தரமாக தொழுது வருவாரோ, கடல் நுரையளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் சரி, அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்றார்கள். ஆச்சரியமான தொழுகை சகோதரர்களே. அபு தாவூதுடைய ரிவாயத் வருகிறது, புரைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நபிகள் சொன்னார்கள், ஃபில் இன்சானி ஸலாசு மிஅத்தி வ ஸித்தூன முஃசிலா, மனிதனுடைய உடம்பில் 360 இணைப்புகள் உள்ளன, மூட்டுக்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு இணைப்பும் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்காக வேண்டி நன்றி செலுத்தும் முகமாக ஒரு தர்மம் செய்வது அந்த மனிதனின் மீது கடமை என்றார்கள். எமது உடம்பிலே 360 மூட்டுக்கள் இருக்கின்றன. அல்லாஹ் எல்லாவற்றையும் ஆரோக்கியமாகத்தான் வைத்திருக்கிறான் சகோதரர்களே. இதற்காக வேண்டி 360 தர்மங்கள் செய்வது கடமை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், உமை யுதீகு தாலிகா யா நபி அல்லாஹ், 360 தர்மங்கள் செய்வதற்கு யார் சக்தி பெறுவார்கள்? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்நுகாத்து ஃபில் மஸ்ஜித் தத்ஃபினுஹா, பள்ளி வாயிலிலே எச்சில் சளி இருப்பதை கண்டால் அதை மண்ணில் புதைப்பது சொதக்கா, இடர் தரும் பொருட்களை வழியிலிருந்து அகற்றுவது சொதக்கா. இந்த காரியங்களை செய்ய சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் கடைசியில் சொன்னார்கள், இரண்டு ரகா தொழுவது இந்த அனைத்து சதக்காக்கள் தர்மங்கள் யாவற்றுக்கும் பகரமாக உமக்கு போதுமாகிவிடும் என்றார்கள். அல்லாஹு அக்பர். 360 மூட்டுகளுக்கும் சதக்கா லுஹாவுடைய 2 ரகாத் என்றார்கள் சகோதரர்களே. நாம் தொழுதால் அந்த 360 சதக்கா தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். அடுத்தது லுஹாவுடைய ரகாத்துகள் எத்தனை என்று பார்த்தால், குறைந்தது 2, அதிகமானது 12. 2லிருந்து 12 ரகாத் வரை லுஹாவுடைய தொழுகையை தொழ முடியும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு 2 ரகாத் தொழுவதினால் என்னென்ன நன்மை என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆச்சரியமான தொழுகை சகோதரிகளே. தபரானியுடைய ரிவாயத் வருகிறது, அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்ல துஹா ரகஅத்தைன், யார் துஹாவுடைய 2 ரகஅத்துகளை தொழுவாரோ, லம் யுக்தப் மினல் காஃபிலீன், அல்லாஹ் தஆலாவின் வணக்கத்தை மறந்த மறதியாளர்களில் அவர் எழுதப்பட மாட்டார், கணிக்கப்பட மாட்டார் என்றார்கள்.
வணக்கசாலிகளில் இவர் எழுதப்படுவார் என்றார்கள். ஒமன் சொல்லா சித்தன் யாரு ஆறு ரகாத் தொழுவாரோ கூஃபிய தாலிக்கள் யோம், அன்றைய நாளில் அவருடைய வேலைகளில் அவருக்கு உதவி செய்யப்படுகிறது என்றார்கள். ஒமன் சொல்லா சமானியன் யாரு எட்டு ரகாத் தொழுவாரோ கதபல்லாஹு மினல் கானிதீன், அல்லாஹுவை வழிபடுவோரில் இவரை அல்லாஹ் எழுதிவிடுவான். அடுத்தது சொன்னார்கள், ஒமன் சல்லா சிந்தை ஆஷரத்தன் யாரு பன்னெண்டு ரக்காத் தொழுதார்களோ, பத்தை சல்லல்லாஹு சொல்லாமல் பன்னெண்டு என்றார்கள். என்ன காரணம்? இரண்டுக்கும் சேர்த்து கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? யாரு பன்னெண்டு ரக்காத் தொழுவாரோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, இவருக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு வீட்டை ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்றார்கள். அல்லாஹு அக்பர். பன்னெண்டு ரக்காத் தொழுவதினால் ஒரு வீட்டை அல்லாஹ் கட்டுகிறான். எவ்வளவு நேரம் செல்லும் சகோதரிகளே? ஒரு 20 நிமிடம் போதுமா? 25 நிமிடம் போதுமா? கூடினால் அரை மணித்தியாலம். இந்த அரை மணித்தியாலத்தில் தொழுவதின் காரணமாக வீட்டு சுவர்க்கத்திலே மிகப்பெரிய ஒரு மாளிகை அல்லாஹ் கட்டுகிறான் என்றால் எப்படியாப்பட்ட தொழுகையாக இருக்கும்? கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பகலும் இரவும் தன் அடியார்களின் மீது ரஹ்மத்தை பொழிந்து தர்மம் செய்கிறான். அல்லாஹ் ரஹ்மத்தை பொழிந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் தன் அடியார்களுக்கு செய்யும் மிகப்பெரிய உபகாரம் என்ன தெரியுமா? தன்னை திக்ர் செய்யும் பாக்கியத்தை அவ்வடியானுக்கு கொடுப்பதாகும் என்றார்கள். அல்லாஹு அக்பர். நாம் யோசிக்க வேண்டும், அல்லாஹ் எம்மீது உபகாரம் செய்திருக்கிறானா? இந்த தொழுகை இதுவும் ஒரு திக்ர் தான் சகோதரர்களே. அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அமல். இந்த தொழுகையை தொழுதால் அல்லாஹ் எமக்கு உபகாரம் செய்திருக்கிறான் என்று அர்த்தம். ஆக அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவோம். தொடர்ச்சியாக இந்த லுஹாவுடைய தொழுகையை நாம் தொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நன்மைகளை வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறார்களோ, அந்த அனைத்து வாக்குறுதியையும் அடையக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. ஜஸாகுமுல்லாஹு கைர் வ ஆகிரு தஅவாயனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.